டபுள் கார்டன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கார்டன் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு கேரளா ரெசிபி, ஆப்பமும் கடலைக்கறியும். ரொம்ப ரொம்ப சுவையாக அப்படியே கேரளா ஸ்டைலில் எப்படி ஆப்பமும் கடலைக்கறியும் செய்யலான்னு பார்க்கலாம். ஆப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்றத நான் பனியார மாவு ரெசிபிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்துக்கறலாம். அப்படி இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சுவையான ஆப்பமும் கடலைக்கறியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். முதல்ல அந்த ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் வந்து நான் வந்து இந்த கருப்பு கலர் கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பாருங்கள், நான் நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை நேர் நேராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் நல்லா சின்ன கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கிறலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்துக்கிறலாம். ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நேர் நேராக அப்படி கீறி வச்சுருக்கிறேன். இது வந்து கடைசி நம்ம தாளிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் நான் இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நாலே நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அது போக நம்ம வந்து உப்பு தேவைப்படும், எண்ணெய் தேவைப்படும். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல இதெல்லாம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு மசாலா வதக்கி நம்ம வந்து அரைக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெயே இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதெல்லாமே நம்ம வதக்கி நம்ம வந்து அரைக்கணும். வெங்காயம் வந்து லேசாக வதங்கட்டும். நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ கோல்டன் ப்ரௌன்லாம் வர வேணாம், வெங்காயம் லேசாக வதங்கினாலே போதும். நம்மளுக்கு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கிடுவோம். அப்போ நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் லேசாக வதங்கட்டும். ஒரு நிமிஷத்துலேயே வதங்கிடும் நம்ம தக்காளினா. நல்லா குழஞ்சி வேகணும்னு அவசியம் இல்லை, வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது லேசாக வதங்கினாலே போதும், ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். இப்போ பாருங்கள், லேசாக இந்த அளவுக்கு ஒரு நிமிஷத்தில் வதங்கி இருக்குது. இப்போ வந்து நம்ம இஞ்சியும் பூண்டையும் அப்படி இதில் சேர்த்துடலாம். பூண்டெல்லாம் பாருங்கள் நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன். பூண்டோட தோலில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது, அதனால் மேக்ஸிமம் நான் சமையலுக்கு பூண்டை வந்து அப்படி தோலோடையே சேர்த்துருவேன். இப்போ இஞ்சி பூண்டுலாம் அரைக்கணும்னா நான் தோலோடையே அரைச்சிருவேன். ஏதாவது நம்ம பூண்டு குழம்பு, பூண்டு ஊறுகாய், இதுக்கு மட்டும் நம்ம தோலை உரிச்சா போதும். மிச்சதெல்லாம் அப்படி போட்டலாம். சுவையிலலாம் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதிகம், நீங்கள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் உரிச்சுலாம் போட தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, ஒரு பத்து கருவேப்பிலையில் பாதி கருவேப்பிலையை மட்டும் இதில் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா நம்மளோட மல்லித்தூளை இதில் சேர்க்குறேன். மிளகாய் தூளையும் சேர்க்குறேன். மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து லேசாக இந்த எண்ணெயில் அப்படியே கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம விழுதாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக. இது கூடவே நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இப்படி கலந்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா தின்னாக தான் இருக்கணும். நம்மளோட சென்னா மசாலா மாதிரி இது வந்து நல்லா திக்காக இருக்காது, கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம அதே மாதிரி தான் நம்ம வந்து இதை செய்ய போகிறோம் இன்றைக்கி. இப்போ முதல்ல நம்ம ஊற வச்சுருந்த கொண்டக்கடலை இருக்குல்ல, இதை அப்படி ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கரை வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம இந்த கொடக்கடலை இதில் அப்படியே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதையும் அப்படியே சேர்த்துடலாம். இது நல்லா தண்ணியாக தான் வேணும், அதனால் நம்ம ஏற்கனவே கொடக்கடலை ஊற வச்ச தண்ணியும் இருக்குது. அது போக நான் வந்து பாருங்கள் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும், இது பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், ஸோ பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கொண்டக்கடலையை நம்ம சரியாக 10 விசில் வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதலையே கொண்டக்கடலையே வேக வைக்கலை, டேரெக்டாக இப்போ தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இது நல்லா ஒரு 10 விசில் விடும்போது நல்லா நைஸாக வெந்துடும், நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து இது ஆப்பத்தோடையோ இல்லைனா புட்டோடையோ சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இல்லைனா கொண்டக்கடலையெல்லாம் தனித்தனியாக முழிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். ஸோ நம்ம நல்லா ஒரு 10 விசில் நம்ம வந்து வச்சிடலாம். தண்ணி கூடிருச்சு அப்படின்னா நீங்கள் கவலையப்படாதீங்க, ஏன்னா இந்த ரெசிபிக்கு இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம கரம் மசாலா பொடி தவிர மீது எல்லாத்தையுமே வதக்கி நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இப்போ, சரிங்களா? இப்போ நம்ம கரம் மசாலா பொடி, மிளகாய் இதெல்லாம் நம்ம தனியாக வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். முதல்ல இது 10 விசில் வரட்டும், இந்த குக்கரை மூடி வச்சிடலாம், சரிங்களா? பாருங்கள் ஸ்டீமெல்லாம் நல்லா இறங்கிருச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்குது, இந்த பாருங்கள் கொண்டக்கடலையெல்லாம் சூப்பராக சாஃப்டாக குக் ஆகிருச்சு. நல்லா கரெக்டாக கடலையும் குழம்புமாக இருக்குது பரிமாறுறதுக்கு. இதே மாதிரி தான் நமக்கு இப்படி தான் நமக்கு கிடைக்கணும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறலாம். வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா இது வந்து ஒரு கேரளா டிஷ். கேரளாவில் வந்து இது தான் தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சுருப்பாங்க இந்த ரெசிபி. அதனால் நம்ம அதே மாதிரி செஞ்சால் தான் நம்மளோட சுவை வந்து அதே மாதிரி 100% கிடைக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு அதில் சேர்த்துக்கலாம். அந்த கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை, எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சம் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருந்தோம்ல அது, இதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயில் லேசாக இப்படி வதக்கி விட்டுருங்க. நம்மளோட மிளகாலாம் நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த கடலை குழம்பு இருக்குல்ல அதில் இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லேசாக இப்படி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயாச்சு. இது வந்து புட்டோட அதுக்கப்புறம் ஆப்பத்தோட எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபியை கொஞ்சம் கூட ஸ்டெப்ஸ் மாறாமல் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு இதே மாதிரி பர்ஃபெக்டாகவே கிடைக்கும். பாருங்கள் அரைச்சி வச்ச ஆப்ப மாவு எடுத்துக்கிறலாம். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு கலந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மாவு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்படி ஆப்பம் ஊற்றுற அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கிறலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆப்பச்சட்டியை நல்லா சூடு பண்ணிக்கிறலாம். சூடு ஆயிடுச்சு. ஒரே ஒரு கரண்டி மாவு மட்டும் இப்படி நடுவில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு இதை இப்படி மெதுவாக சுற்றி விடுங்க. இதே மாதிரி ஒரு சும்மா ஒரு 2 சுற்று இப்படி சுற்றி விட்டுட்டு இதில் வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சுற்றிலும் விட்டுக்கிறலாம். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். ஒரு 1 நிமிஷம் ஆயிருக்குது, இங்கே பாருங்கள். நம்ம வந்து தீ வந்து லோ ஃப்ளேமில் தான் கொஞ்சம் வச்சுருக்கணும், அப்போ தான் நம்மளோட ஆப்பம்லாம் கருகியாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் கரண்டியே தேவையில்லை, இப்போ எடுத்தாலே இப்படி வந்துடும், இப்படி அழகாக விழுந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்மளோட ஆப்பம் வந்து இப்படி தான் நல்லா ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கணும், சுற்றிலும் நல்லா கிறிஸ்பாக இருக்கணும், நடுவில் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கணும். இப்படி தான் நம்மளோட ஆப்பம் வந்து இருக்கணும். மாவு வந்து நான் சொன்ன மாதிரி அரைச்சி இதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இதே மாதிரி பர்ஃபெக்டான ஆப்பம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா?
இப்போ பாருங்க, நம்மளோட சூப்பரான ஆப்பமும் கடலைக்கறியும் ரெடி ஆயாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்க. நம்ம ஆப்பமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நம்ம கடலைக்கறி ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்குது. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. ஒரு ஸ்டெப் கூட மிஸ் பண்ணிடாதீங்க, இப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு மறக்காம என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.